அற்புதமான வெதர் சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா க்ளவுடி ஆயிடுச்சு. லேண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 75-80% வரைக்கும் இங்க லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி பில்டிங் பண்றவங்களுக்கு 85-90% வரைக்கும் நாங்க பண்ணி கொடுக்கறோம். எல்லாமே டபுள் ஃப்ளோர் ட்ரிபிள் ஃப்ளோர் ஹவுசஸ். 3 சென்ஸ்ல 850 ஸ்கொயர் ஃபீட்ஸ்ல 49 லாக்ஸ்லயே பண்ணி கொடுக்கறோம். சுத்தியிலயும் எல்லாமே டாப் மோஸ்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு சார். பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கு. காரமட ரங்கநாதர் கோவில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ். தென் திருப்பதினு ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கு. ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. நம்ம பிளாக் தண்டர்ல இருந்து இது ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சந்தோஷம் சார். சார், உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன் சார். ஹாய், ஐ அம் பாபு, சுப்ரீம் இந்தியா ப்ரமோட்டர்ஸ் உடைய MD. நாம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் NH காரமடை டீச்சர்ஸ் காலனில ஒரு NH இருந்து ஒரு 100 meters டிஸ்டன்ஸ்ல ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ப்ராஜெக்ட் நேம் வந்து நக்ஷத்ரா விஆர் கார்டன். ஒரு 68 சைட்ஸ் இருக்கு இதுல. இது வந்து DDCP ரெரா அப்ரூவ்ட் சைட்ஸ். NH இருந்து இவ்வளவு ஷார்ட் பிளேஸில், குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 10-15 வீடுகள் கடந்து வந்தோம்னா NH நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட முடியும். ஸோ இங்கே எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம லேண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார்? சார், இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் இது வந்து சென்ட்ஸுங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2.5 சென்ட்லேருந்து 3, 3.5, 4, 4.5 இந்த மாதிரி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இது வந்து DDCP ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. ஓகே. இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி. இதில் பார்த்தா கம்ப்ளீட்டாக வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். சைட் பூராமே கவர்ட் பை ஃபென்ஸுங்க. 33 ஃபீட்ஸ்ன்னு சொல்லிட்டு தார் ரோட் போட்டிருக்கோம். எஜ் டு எஜ்ஜுமே போட்டிருப்போம். அப்புறம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா, டபுள் சைடு வந்து டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கோம். ரெண்டாவது EB ஆல்ரெடி வந்துருச்சு உள்ள. சோலார் லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். 30,000 liters வாட்டர் டேங்க் போட்டிருக்கோம். அதோட வந்து எவ்ரி சைட்ஸுக்குமே வந்து நாம வாட்டர் கனெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து காரமடி நகராட்சிக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிங்க. நகராட்சிக்கு உட்பட்ட ப்ராப்பர்ட்டி இது. சரி சார். அதனால வந்து இதுல இருக்கக்கூடிய வசதிகள் நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பிகாஸ் நகராட்சியில் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு இதில். ஆமாங்க சார். ஆமாங்க. ரைட். ஸோ சரிங்க சார். ஸோ இப்போ இதுக்கு வெளியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் சார்? நான் வந்து இங்கே இடம் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு ஸ்கூல் காலேஜஸ் பேங்க்ஸ்லாம் தேவை இல்லைங்களா? கண்டிப்பாக. இது வந்து சார் நேஷனல் ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால சரி இந்த ஏரியா வந்து ஒரு பிரைம் ஏரியா சார். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏரியாவை சுற்றி சார் சிங்கிள் ஃப்ளோரே இருக்காது. ஓகே. நாம் ஒரு 3000 வீடுகளுக்கு சார் இடையில இருக்கும். எல்லாருமே வந்து வீடு இங்க இருக்கும் அங்க இருக்கும் எல்லா ப்ராஜெக்ட்ல பாத்துருப்போம். இது வந்து வீடுகளுக்கு மத்தியில தான் நம்ம ப்ராஜெக்டே போட்டுருக்கோம். எல்லாமே டபுள் ஃப்ளோர் ட்ரிபிள் ஃப்ளோர் ஹவுசஸ், ஃபுல்லி டெவலப்ட் ஏரியாங்க. இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இதுக்கு சுத்தியிலையும் எல்லாமே டாப் மோஸ்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு சார். பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கு. நீங்க இங்க காரமடைன்னு போட்டாலே இதனுடைய சரௌண்டிங்ஸ் தெளிவா தெரிஞ்சிடும். ஏன்னா அது நம்ம சொல்லும் போது இந்த ஷார்ட் வீடியோல அடக்கம் பண்ண முடியாது. குறிப்பா சொல்ல போறது அப்படின்னு சொன்னோம்னா, காரமட ரங்கநாதர் கோவில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ். இங்க தென் திருப்பதினு ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கு. ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. நம்ம பிளாக் தண்டர்ல இருந்து இது ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான். ஸ்கூல் காலேஜஸ் இது எல்லாமே மெயினான இது எல்லாமே வித்தின் 1 hour, 1.5 hour, 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளயே இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு இங்க. பேங்க் லோன்ஸ்ல பண்ணி தரமா சார்? ஆமா சார். இப்போ இந்த ப்ராஜெக்டோடைய ரேட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சென்ட் வந்து 9,90,000 ருபீஸ். ஒரு சென்ட் வந்து 990,000 ரூபாய். சரி. இந்த அருகாமையில நீங்க வந்திருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும், இங்க வந்து மினிமம் பிரைஸே 12,50,000 தான் இங்க மார்க்கெட்டுடைய பிரைஸ். இப்ப யாருமே வந்து ஒரு பையர் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வைஸில் நாம் வந்து ஒரு ரேட்டை சொன்னால் அதை வந்து நம்புறதுக்கெல்லாம் தயாரில்லை யாருமே. இங்கே அருகாமையில் எல்லாருமே என்கொயரி பண்ணியிருப்பாங்க. நியர்லி 13 lakhsங்கிறது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ரொம்ப குறைச்சி இன்னும் கூட தாண்டி போகும்போது 12.5 ஆவரேஜாக போகக்கூடிய ரேட்டிங்க. பட் நாம் அறிமுக விலையாக ஒரு சைட் ரெண்டு சைட்டில் அந்த ரேட்டுக்கு விற்கலாம், ஓகே தான். பட் நம்ம இந்த ப்ராஜெக்டை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால அறிமுக விலையாக நாம் வந்து ஒரு ஆஃபரை போல 9,90,000 ருபீஸுக்கு நாம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்.
எப்படி சார் உங்களால் கொடுக்க முடியுது? காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், நாம் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் காம்படிஷனில் கரெக்டாக பண்ணிட முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவு நம்மளுடைய கான்செப்ட் வந்து பையர்ஸ் வாங்கும் போதே ஒரு பலனோட தான் வாங்குறாங்க. வாங்கும் போதே அவங்களுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுத்துறோம். ஓகே. அதோட இந்த ப்ராஜெக்ட்ல நாம வந்து சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஓ, நீங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க. ஆமா சார். ட்ரிபிள் பெட்ரூம் வந்து கஸ்டமர்ஸ் உடைய கஸ்டமைஸ் பண்ணி அவங்க எப்படி விரும்புறங்களோ அப்ப நாம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு பண்ணிக்கலாம். டபுள் பெட்ரூம் அப்படிங்கறத பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் போட்டுறோம். 3 சென்ஸ்ல 850 ஸ்கொயர் ஃபீட்ஸில் ஒரு பேக்கில் வந்து 49 லேக்ஸ்லேயே பண்ணி கொடுக்குறோம். நான் 3 சென்ட்ல 850 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுங்க. எப்படி சார் முடியுது? ஓகே. இல்லை இது வந்து ஒரு பேக்கேஜ், இதுதான் ஸ்பெஷல் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவு தான் ஸ்பெஷல். ஆல்ரெடி டெவலப்ட் ஏரியாங்கிறதுனால இந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் சைட்டாகவும் வாங்கிக்கலாம், இரண்டாவதாக நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்ஜினியர்ஸோ அல்லது வேறு யாராவது வச்சு கட்டுறதுனாலும் ஓகே, எங்களையவே நீங்கள் கட்டி கொடுக்க சொன்னாலும் ஓகே. பட் பில்டிங்கில் நாங்கள் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. பட் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ், கஸ்டமர்ஸுடைய சாய்ஸ், அது எப்படி விரும்பினாலும் சரி, லேண்டு வாங்கிட்டு அவங்களே பில்ட் பண்ணிக்கினாலும் சரி, இல்லை எங்கே எங்களவே கட்டி கொடுக்க சொன்னாலும் சரி, எல்லாமே பண்ணுறோம். பண்ணி கொடுக்குறோம். இந்த ப்ராஜெக்ட பொறுத்தளவு வெல் ஒரு பிரைம் ஏரியா, விஐபி ஏரியா, அதே போல என்ஹெச்ல இருந்து ஒரு 100 meters, சுருக்கமா சொன்னா 15 to 20 வீடுகள் உள்ள வந்துடுறோம். உள்ள வந்து இட்ஸ் அ கேட்டட் கம்யூனிட்டி. தார் சாலை போட்டிருக்கோம், டிரைனேஜ் இருக்கு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம், போர் இருக்கு, இது போக வந்து அத்திக்கடவு வாட்டரும் கனெக்ஷன் வச்சிருக்கோம், பில் பண்ண உடனே கொடுக்குறோம். ஸோ எல்லாமே நிறைந்தது ஒரே பேக்கேஜ்ல. இதை போல ஒரு அற்புதமான ஒரு லே அவுட்டா நான் விரும்பி எல்லாத்துக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து ஒரே ஒரு முறை சைட்டை விசிட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் இது வாங்கணுங்கிறது கூட இல்லை. நீங்க நிறைய சைட்ஸ் பாருங்க, பார்த்துட்டு நம்மளதையும் அதில் ஒன்னா வச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, சாய்ஸ் நிறைய இருக்கு பப்ளிக்ஸ்க்கு. ஸோ அவங்க ஒரு ப்ராஜெக்டை பார்த்துட்டு வாங்குறதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் அதை தான் விரும்புறேன், நீங்க எல்லா சைட்டையுமே பாருங்க, பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறது அப்போ உங்களுக்கு புரியும். எல்லாருமே தன்னுடைய ப்ராஜெக்டை வித்தியாசமா தான் சொல்லுவாங்க. பட் என்னுடைய ரெக்வஸ்டேஷன், தயவு செய்து ஒரு முறை ஒரு விசிட் பண்ணுங்க சார். விசிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறது ஒரு 10% தான் நினைப்பீங்க நீங்க. ஒரு சில்னஸ் வந்துடும். ஒரு 4 to 6 o'clock எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இது பெரிய பெரிய வீடுகளை பாக்குறீங்க, குறிப்பா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள்ல கண்டென்சர், ஏசி கண்டென்சரே பாக்குறது இல்ல, ரொம்ப ரேரா தான் இருக்கும். பிகாஸ் கிளைமேட் சில்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தேவைப்படலை. எல்லா விஷயத்துக்கும் தகுந்த ஒரு அற்புதமான, உண்மையிலேயே அருமையான ஒரு ப்ராஜெக்ட் சார். இது அட்வான்ஸ் எவ்வளோ தேவைப்படும் சார் புக் பண்ண? சார் இப்போ நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வர்றாங்க, வரும்போதே பெரிய தொகையை எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வாங்க சைட் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில், ஏன்னா இப்போ தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கறனால இது எல்லா டைரெக்ஷன்லையும் எல்லா ரோட்லேயுமே சைட்ஸ் இருக்குது. ஓகே. நார்த் ஈஸ்ட் ஃபேஸ், ஈஸ்ட் வெஸ்ட்டு, எல்லா சைட்லயுமே இருக்கு, கார்னர் சைட்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த அற்புதமாக இந்த சண்டேஸில் வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. அப்போ அவங்களுக்கு வரும்போது சடனா பெரிய தொகையெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. அதனால வந்து ஒரு 10,000 rupees கொடுத்துட்டு புக் பண்ணிட்டு 2 to 3 days கழிச்சுட்டு நீங்க வந்து பேலன்ஸ் 90,000 rupees புக்கிங்க்கு வந்து 1 lakh பண்றோம். பட் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து வந்த உடனே வந்து ஒரு 10,000 மட்டும் கொடுத்து புக் பண்ணிட்டு ஒரு 2 to 3 days டைம் எடுத்துட்டு 90,000 பண்ணிட்டு எங்ககிட்ட இருந்து லீகல் புக்ஸை வாங்கிட்டு போய் அந்த லீகலை கொண்டு போய் லாயர்கிட்ட கொடுத்து அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு வந்து இந்த சைட் ஓகே
அப்படின்னு சொன்னால் வீ கேன் ப்ரொசீட் த லோன் ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 days சார். இந்த 15 days அவங்களுடைய ஏன்னா எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி சாங்ஷன் ஆகி நிற்கிது. ஸோ பையர் வந்து தன்னுடைய ரீபேமெண்ட் சோர்ஸ் தன்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அப்படின்னா வித்தின் 15 days நாங்கள் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். வேற லெவல் சார், பெரிய விஷயம், பெரிய விஷயம். சூப்பர் சார். சைட் விசிட்லாம் நீங்களே ஏற்பாடு பண்ணி கொடுக்கல சார். சைட் விசிட்ஸ் வந்து இது பைபாஸ் மேலேயே இருக்கிறதுனால ஓகே அவங்களே தான் வரணும். வந்துட்டா நாங்க வந்து எல்லாத்துக்கும் கூகுள்ல மேப் ஷேர் பண்ணி கொடுத்துறோம். லொகேஷன் வந்து ஆன் ரோட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அவங்க ஈஸியா வந்துடலாம் சார். ஸோ கிரேட் கிரேட் சார். ஸோ ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்குறேன், ஆல்ரெடி இது பதில் சொல்லியிருப்பீங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூரில் எக்கச்சக்கமான ரியல் எஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க இன் பிட்வீன் எக்கச்சக்கமாக போய் பாட்டே வந்து வாங்கணும். இன்னும் நம்ம யூனிக்காக சொல்ல போனால் இந்த சைட்டை நான் ஏன் வாங்கணும் ப்ளஸ் ஷார்ட்டன் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் சார். சார் இந்த சைட்டை நான் உங்களுக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, எந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தாலும் மக்கள் வந்து ரெண்டு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஜாஸ்தி தன்னுடைய பணத்தை முதலீடு செய்வாங்க. பாதுகாப்பானதுன்னு நினைக்கிறது ரெண்டு விஷயம், ஒன்று கோல்டு, அதர் வந்து லேண்டுங்க. இப்போது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னோடய சாய்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நாம் இந்த ஃபீல்டில் ஒரு நியர்லி 20 years இருக்கும் ஓகேங்களா. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னால் சார், ரொம்ப இன்டீரியரில் போய் ஒரு 10 cents வாங்குறதை விட மெயினான இடங்களில் 2 cents வாங்கினா போதும். என்ன ரீசன் சொன்னால், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலுமே நீங்கள் அட்லீஸ்ட் அதை சேல்ஸ் பண்ணிட முடியும், அதர்வைஸ் ஒரு பேங்க்கில் கொண்டு போய் வச்சு பணத்தை எடுத்துட முடியும் எமர்ஜென்சி. அதை போல் நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ப்ரைமில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா என்றைக்குமே அதை கேஷ் பண்ணிட முடியும், இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணிட முடியும். ஸோ அது மாதிரி ஒரு ப்ரைம் ஏரியாங்க இது. இது வந்து நமக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு நம்ம ஒரு 1 kilometerல தள்ளி வாங்குகிறோம், 2 kilometerல தள்ளி வாங்குகிறோம், எனக்கு ரேட் கொஞ்சம் குறைஞ்சி கிடைக்குது ஓகே. எவ்ரிடே ஒரு 2 to 3 times வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு மெயினில் 2-wheelerலாம் வந்துக்கிட்டே தான் போகணும். வாழ்க்கை பூரா அந்த 2 kilometerை ஒரு நாளைக்கு 5 times 6 times எல்லாருமே ஃபேமிலியில் இருக்கவங்க வந்துட்டு தான் போயிட்டுருக்கணும். பட் மெயினில் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாக்கபிள் சார், 2 minutes வாக்கில் பைபாஸ்லேருந்து நடந்து வந்துட முடியும். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷனை கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குங்க. புரியுது சார். ஸோ தெளிவாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சீரியஸாக நல்ல பாயிண்ட். ஸோ மெயினான இடத்துல வாங்கி போட்டோம் அப்படின்னா அப்ரிசியேஷன் குயிக்காக இருக்கும், குயிக்காக லாபமும் நல்லா எடுத்துகிட்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் சுலபம் சார். மெயினான இடத்துல மட்டும் இல்லாமல் இவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு பண்ணி கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே உறுதியாக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இந்த ப்ராஜெக்ட் வாங்குறாங்க ஓகே ஓகே. இப்போ சென்னை இது மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க NRI கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. இப்போ அவங்களுடைய ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் அவங்க வந்து 6 months ஒன்ஸோ 1 year ஒன்ஸ் எல்லாம் வர முடியாது. மேக்ஸிமம் வந்தால் 1 year ஒன்ஸ் வரலாம், இல்லைன்னா ரொம்ப நாள் ஒர்க்காக தான் வர முடியும். அப்போ இந்த லேண்ட் இது மாதிரி இன்டீரியரில் வாங்கினாலும் ப்ராப்ளம், ப்ரைமேரியாவில் வாங்கின இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நியர்பை யாராச்சும் வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 1.5 to 1 meter காம்பவுண்டை நகர்த்தி போட்டால் என்ன பண்ணுறது, நாளைக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு யார் வந்து ஒரு சேஃப்டி கொடுப்பாங்கன்ட்டெல்லாம் நினைப்பாங்க. நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பர்மனண்ட்டாகவும் ஒரு செக்யூரிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவு. ஓகே, ஒரு பையர் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையருக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ யாரெல்லாம் வாங்குறாங்களோ எல்லாத்துக்குமே அந்த செக்யூரிட்டி கூட ஒரு லிங்க் கிரியேட் ஆகிடும். ஸோ எவ்ரி 10 days 15 days ஒன்ஸ் வந்து இவங்க ஃபோட்டோ கேட்டாலும் சரி, 15 days சொல்லாத ஒரு வீடியோ கேட்டாலும் அந்த கஸ்டமருக்கு இவங்க எடுத்து அனுப்பிச்சிருவாங்க. நியர்பை யாராச்சும் வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களால அங்கேருந்து வர முடியாது. ஸோ இவரே நின்று, யார் இந்த செக்யூரிட்டியே நின்று இந்த மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் நின்று அளவுகளை பார்த்து அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக வீடியோ ஷூட் எடுத்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அனுப்பிச்சிடுவார். ஸோ புதுசாக இருக்கிறது மட்டும் இல்லை, நிம்மதியாக அவங்க இருப்பாங்க, ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. இல்லைன்னா அப்புறம் அதே போல 6 months 1 year 1 month இது வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவரே ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். ஸோ சைட் எப்பவுமே நீட்டாகவும் எந்த தொந்தரவும் இல்லாமல் மெயின்டெனும் ஆகிக்கும், யாரும் நம்மளது ஆக்குப்பை பண்ண முடியாத அளவுக்கும் நம்ம பாதுகாப்பாகவும் இருக்கும். ரைட் சார், இந்த ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரம் இந்த சைட்லேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். சூப்பர் சார், நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது எனக்கே வாங்கணும் தோணுது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி வந்து வாங்குறாங்க அப்படின்னா என்ன ஆஃபர் வச்சிருக்கோம் சார்? சார் பெரிய அளவுக்கு நெகோஷியபிள் கிடையாது, பட் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம், வர சொல்லுங்க, கட்டாயமாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இதனால இன்னும் இதுவே வந்து ரொம்ப சீப் பிரைஸ் தான் சார். இதுல இருந்து எங்களால மேக்ஸிமம் என்ன பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட் பண்ணிட்டு கூப்பிடுங்க, நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்லைட்டான ஒரு நெகோசியபிள் இருக்கு, கண்டிப்பா அதை நாங்க பண்ணி கொடுக்குறோம் சார். கிரேட் சார், ரொம்ப சந்தோஷம். சோ உங்க பணி தொடரட்டும். சோ மக்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க சார். தேங்க்யூ சோ மச். மீண்டும் ஒரே ஒரு முறை உங்ககிட்ட சார், தயவு செய்து வாங்க, வந்து ஒரே ஒரு முறை சைட் விசிட் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்கள் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. மற்ற சைட்டுகளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். பை சொல்லுவா.